கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசுவின் நீடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனொருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலவேளை 3 மணிக்கு புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அதிகாலவேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபிக்கிறோம். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனசுல என்ன இருக்குன்னா சஞ்சலம். மனசுக்குள்ளே சஞ்சலம் இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில எப்படி இன்பமான தூக்கம் வரும்? ஏன்னா நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சஞ்சலம், வருத்தம், வேதனை. சில குடும்பத்திலலாம் இருதயத்துக்குள்ளே எதையாவது ஒன்று யோசித்து அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. சில குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்கு பிரியமா இருந்தேன், ஆனால் கொஞ்ச நாள் முன்பாக நான் ஒரு விக்கிரத்தில் போய் சிக்கிக்கொண்டேன். ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க, ஒரு வாலிப மகள் சொன்னா, 17 வயசு அந்த மகளுக்கு, எங்க அண்ணன் கடந்த மாதம் இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மா கொஞ்சம் வருஷம் நோட்டி மறுபடியும் பழைய வாழ்க்கையில திரும்பிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, சர்ச்சைக்கு போனாங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தாங்க, ஆனாலும் பழைய பாவ வாழ்க்கையில போய் விக்கிரகத்துல போய் சிக்கி கொண்டாங்க. எங்க குடும்பத்துக்குள்ளே கடந்த மாசத்துல என்னோட சகோதரன் மரித்து போனான். மரித்து போன பின்பாக என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரே கெட்ட சொப்பனமா வருது. நான் சில நேரத்துல ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறது போல நான் பார்க்கிறேன், சில நேரத்தில் நான் விக்கிரத்துன ஆவியை பார்க்குறேன் அப்படின்னாங்க. காரணம் என்ன? தாயார் எங்கே போயிட்டாங்க? விக்கிர வழிபாடுகளே போயிட்டாங்க, அவ்வளோதான். ஒரு குடும்பத்தில் தேவனை அறிந்த பின்பாக மறுபடியும் உலகத்தில் உள்ள மோக இச்சைக்குள்ளே, உலகத்தில் உள்ள விக்கிரத்துக்குள்ளே, அதாவது தேவனை விட்டு தள்ளி போயிட்டாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஏன் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்களேன், நான் 2016 தான் முழு நேரம் ஊழித்து வந்தேன். ஆனால் சின்ன வயசில் நான் சர்ச்சைக்கு போயிட்டு தான் வந்தேன். வாலிப வயசில் என்ன பண்ணேன், இஷ்டம் போல போயாச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமணம் முடிந்தது, சரீரத்தில் வியாதி, ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாச்சு. ஆனால் சரீரத்தில் பலவீனம் அப்படின்னோடனே விக்கிரகத்தில் சில காரியங்களுக்காக சிக்கப்பட்டு பல லட்சங்கள் சொந்த காசுலே சூனியம். ஆக மொத்தம் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு, விக்கிரத்தில் போய் சிக்கி கொண்டாச்சு, பல லட்சங்கள் நஷ்டம். காரணம் என்ன? வேதம் என்ன சொல்லிடுது? பாவம் செய்கிறவனோ, இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன செய்கிறாங்க, ஒன்லி பாவம் மட்டும்தான் செய்வாங்க. அதாவது கிறிஸ்துக்குள் எதுக்காக நம்மளை ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்லிடுது, நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆனால் இன்று கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பாக ஒன்று பழைய பாவ வாழ்க்கையில் போய் சிக்கி கொள்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தீமையை செய்ய ஆரம்பிச்சுதாங்க. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு உள்ள ஒரு தண்டனை உண்டு. ஏன்னா நிறைய குடும்பத்தில் நான் சர்ச்சைக்கு தானே போறேன், என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இந்த ஒன்ன மட்டும்தான் யோசிக்கிறாங்க. நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழலையே,
அப்படின்னு சொல்லி யாராவது யோசித்தா நலமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏன் பாவம் வருது? எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி வாழும்போது என்ன ஆகுது? மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது என்று பிரசங்கி சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதனை அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வந்துட்டு அப்படின்னா கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போய் கொண்டிருக்கோம் அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு, அதாவது தேவனுடைய பார்வைக்கு, நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். கஷ்டங்களை, ஒரு வீட்டுக்குள்ள கஷ்டம் ஏன் வருது? அந்த வீட்டுல பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க, கஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கு. முக்கியமான சில பாயிண்ட் சொல்றாரு. தேவனுடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் எவனோ, இந்த சொத்துல அங்க பேருது அழகா போட்டிருக்கு, பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். கஷ்டங்களை அவர் நியமித்திருக்கிறார். நிறைய குடும்பத்துல நிறைய சேர்ப்பாங்க, ஆனா வீட்டுல எனக்கு மாந்திரியம் இருக்கு, பிள்ளை சுனியா இருக்கு, ஏவலுக்குன்னு சொன்ன உடனே, விக்கிரத்துல கட்டப்படுதுன்னு சொன்ன உடனே, இருக்கிற பணம் சொத்து சொத்து எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்து வந்துடுறாங்க. எப்படியாவது நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பாவம் செய்கிறவனுக்கோ, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்பதான் நமக்கு வேதம் கற்று தருகிறது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாவத்திலிருந்து வெளியில வர மாட்டுக்காங்க, பாவத்தை செய்யறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே முதல்ல ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷமா இருக்கணுமா? பாவம் செய்யக்கூடாது. ஐயா, நான் பாவம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன், அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பாவம் செய்யறவனுக்கோ தேவனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தீமை செஞ்சுட்டு இருந்தா நம்ம என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதனால தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நல்லவனா இருக்கிறவனுக்கு சேர்த்து வைக்கிற எல்லாமே அங்க போய் சேர்ந்துருது. சேகரிக்கவும் குவிக்கவும் கஷ்டப்படுகிறார். இன்னைக்கு மனுஷன் எதுக்கு கஷ்டப்படுறான்? கஷ்டப்பட்டதெல்லாம் வேற எங்கேயோ போய் சேர்ந்துருது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வாழணும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால் அவங்களுக்கு ஞானம் ஃப்ரீ, அறிவு ஃப்ரீ, மகிழ்ச்சி ஃப்ரீ. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தீமையை விட்டு விலகி வாழ மாட்டேங்கிறாங்க. தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால் ஞானம் ஃப்ரீ, விசேஷமாக அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்கு அறிவு இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்யும்போது தேவனுடைய தண்டனைக்கு வந்துடுதான். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பும்போது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும்போது தேவனுடைய கிருபை தந்து மீட்டெடுக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவனோட உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்புகிறார், மறுபடியும் குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறார். ஆனா தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டே இருக்கும்போது தேவனுடைய தண்டனைக்குள்ளே காணப்படுவாங்க. புதிய ஏற்பாட்டிலே நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறாங்க, ஆனா அவங்கள பாவம் மேற்கொண்டுட்டே வருது. ஏன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சோடனே மறந்து போய் மறுபடியும் அதே பாவத்தை செய்ய போயிடுறாங்க. இப்ப நைட் நேரத்தில் நல்ல தூக்கம் வந்துடும், நல்ல தூங்கிடுவோம். காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே முதல்ல கண்ணாடி தேடுவோம், செல்போன் தேடுவோம், காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே பிரஷ் தேடுவோம். அதே போல தூங்கி எந்திரிச்ச உடனே மறுபடியும் பழைய பாவ வாழ்க்கைக்கு,
பாவத்துக்குள்ள நிறைய ஜனங்கள் கடந்து போயிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுப்பாங்க, நான் இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. ஆனா திங்கட்கிழமை நைட்டு வண்டி எங்க போயிருது? இனிமேல் நான் செல்போன்ல கேம் பார்க்க மாட்டேன், நான் நாடகம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், தவறான கருத்தை பார்க்க மாட்டேன், தீமையை பின்பற்ற மாட்டேன், பொல்லாத கருத்துல ஈடுபட மாட்டேன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா திங்கட்கிழமை என்ன செய்யறாங்க? மறுபடியும் பாவம் செய்ய போயிருந்தாங்க. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி நமக்கு வசனம் தெரியும். தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு எல்லா வீட்டுக்குள்ளயும் என்ன தெரியுது அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஒரு பக்கம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் என்ன ஆசீர்வாதம் இருக்கு? ஞானம் கிடைக்கு, அறிவு கிடைக்கு, மகிழ்ச்சி கிடைக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்பமான தூக்கம் வரணுமா, தேவனுடைய பார்வையில நம்ம பிரியமா வாழ்றோமா அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நைட் நேரத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நல்ல செல்போன்ல நல்ல நாடகம் பாக்குறாங்க, செழிப்பா பாக்குறாங்க, படம் பாக்குறாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரே செல்போன் மட்டும்தான் கையில இருக்கு. ஏன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கையில பைபிள் இருக்க வேண்டியதானே? அப்படிலாம் இப்ப யாரும் யோசித்து பார்க்கவே இல்லை. செல்போன் சார்ஜ் இறங்கிட்டுனா கரெக்டா தெரியுது, நெட் இல்லைனா கரெக்டா தெரியுது. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே செல்போன்ல விழுந்து போய் எடுக்கிறாங்க. வெளியில போயிட்டு இருந்தேன், அந்த இடத்துல பார்க்கும்போது லைனா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாருடைய கையிலயும் செல்போன், எல்லாரும் குனிஞ்சு செல்போனை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் தலைய குனிஞ்சு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் என்ன நடக்கு? எதுலயோ ஒரு காரியத்துல அடிமையா இருக்கிறோம். பாவம் செய்கிறவன் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதுலயா ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க, செல்போனை பார்த்து சிரிக்கிறாங்க, செல்போன்ல உள்ள ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிடுறாங்க. செல்போன்ல ஒரு கேமரா இருக்கு தெரியுமா, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ஏன்னா செல்போன்ல நிறைய ஆபத்து இருக்கு, ஆபத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. பாவம் செய்யறவனுக்கோ, அந்த வேட நீங்க நல்லா கவனிக்கணும், பாவம் செய்யறவனுக்கோ தமது பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன். இப்போ தேவனுடைய பார்வையில நல்லவன் யாரு? தீமையை விட்டு விலகி வாழ்ந்திருக்கணும், தீமையான காரியத்தை பின்பற்றக்கூடாது, பொல்லாத காரியத்தில் ஈடுபடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அவங்க தான் தேவனுடைய பார்வைக்கு நல்லவங்க. சில குடும்பத்துல சில தாய்மார் உண்டு, பிறந்ததுல இருந்து வயசாயிருக்கும், 60 வயசு 70 வயசுல இருக்கும், யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரையுமே தப்பா பேச மாட்டாங்க. பல சூழல் நெருக்கப்பட்ட சூழல்ல வீட்டுல கண்ணீரோடலாம் இருப்பாங்க, ஆனா யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அவங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எத்தனையோ குடும்பத்துல அப்படி தாய்மார்லாம் இருக்காங்க. சில குடும்பத்துல தகப்பமார் வீட்டுக்காகவே உழைப்பாங்க, ஆனா பாவம் செய்யவே மாட்டாங்க. அவங்க குடும்பம் பார்த்தா நல்லா இருக்கும், நல்ல செட்டில் ஆயிருப்பாங்க, வெல் செட்டில் அப்படிம்பாங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கும்போது நைட் நேரத்துல இன்பமான தூக்கம் வருமே. இன்னைக்கு ராத்திரி படுத்தா ஏன் தூக்கம் வரமாட்டுக்கு? எதையாவது உட்கார்ந்து யோசிக்கிறது, என்னமோ நாளை காலையில ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்கிற மாதிரி. நிம்மதியா படுத்து தூங்கினா காலையில ஒரு 3 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். ராத்திரி நேரத்துல உட்காந்து பல காரியங்களை யோசித்தா தூக்கம் வராது. ஏன்னா இப்ப ராத்திரி என்ன நடக்கு அப்படின்னா, செல்போன் ஆஃப் ஆக மாட்டுக்கு, அதனால தூக்கமும் வர மாட்டுக்கு. ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா செல்போன் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா செல்போன்ல தான் அலாரம் வைக்காங்க, செல்போன் தான் மனுஷனோட தொடர்பு கொள்ளுது. வீட்டுல அம்மா அப்பா இப்ப பேசுறதுல குறைஞ்சிச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் குறைஞ்சிச்சு, செல்போனோட ஐக்கியம் கூடிச்சு. அதனால ஆபத்து ஜாஸ்தியா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாக இருக்க வேண்டுமா, அறிவோட இருக்க வேண்டுமா, சந்தோஷமா தூங்கணுமா? அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கணும். தேவனுடைய பார்வையில நம்ம நல்லவங்களா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில சகல விதமான காரியத்திலையும் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள தங்கியிருக்கோம். இல்ல பிரதர், நாங்க டெய்லி நைட்டு செய்து மட்டும்தான் கேட்போம், நாங்க மனம் திரும்பிலாம் வாழ மாட்டோம் அப்படின்னா கீழே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. பாவம் செய்கிறவனுக்கோ
தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க. சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை, ஒரு மனுஷன் சொத்து சேர்க்கிறான், நல்ல சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கான், பாவம் செஞ்சு செஞ்சு ஏமாத்தி பொய் பேசி களவாண்டு தீமை செஞ்சு மற்றவனுடைய சொத்தெல்லாம் வீட்டு கொண்டு வந்துருதான். அது எல்லாமே பாவம் செய்யற லிஸ்ட் தான். சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை, கஷ்டங்கள். ஒரு வீட்டுக்குள்ள கஷ்டம் எப்படி வருது, கஷ்டம் ஏன் வருது, என்னைக்கா யோசித்து பாத்தீங்களா? அடுத்த வீட்டுல சொத்து நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம் சேர்ந்து வந்துடும். அப்படி யாருமே யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே யோசித்து பார்க்கணும், எல்லாருமே. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழும்போது அவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனை, பல உபத்திரங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை தள்ளப்பட்டுருவாங்க. இரவு நேரத்தில் செய்தி கேட்டீங்க, நம்ம ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள தங்கி இருக்கணும். ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஆஸ்தி, சொத்து, ஐஸ்வர்யம், செல்வம், இது எல்லாமே எங்க போகுது அப்படின்னா, தேவனுடைய பார்வையில யாரு நல்லவங்களோ அங்க போய் சேர்ந்துருது. அதனால உங்க வீட்டுள்ள ஆசீர்வாதத்தை நீங்க தான் பாதுகாக்கணும். நான் பாவம் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னா ஆஸ்தி வேற எங்கேயோ போய் சேர்ந்துருது, சொத்து வேற எங்கேயோ போய் சேர்ந்துருது, அழகா போட்டிருக்கு. அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் சேர்த்து வைக்கும், சேர்த்து நீங்க என்னெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களோ அது வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா, நம்ம முதல்ல பாவம் செய்யாமல் இருக்கணும். வசனம் இப்படிதான் எழுதியிருக்கு. சரி, நான் பாவம் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னா உள்ள வந்து கஷ்டம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், இதயத்துக்குள்ள இருந்து வேதனை, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்துக்கோங்க. இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம். இரவு நேரத்துல இணைந்திருந்தாங்க. அப்பா, நாங்க உமக்கு பிரியமானபடி வாழணும், உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து விசேஷமாக இந்த நாளிலே செய்தியை கவனித்து கேட்டாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்க என்னென்ன பாவம் செஞ்சிருந்தோமோ எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு ஞானம் தாங்க, விசேஷமா இன்பமா நித்திரை தாங்க ராஜா, அறிவு தாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க நல்ல பிள்ளையெல்லாம் வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேற வேற நாட்டிலே வேற வேற சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில இருக்காங்க, தேவன் கிருபையாக ஜீவனை தந்து மீட்டெடுக்க வேண்டும். அவசர சீச்சில் இருக்காங்க, கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறான். படுத்த படுக்கையில் இருக்காங்க, இந்த வியாதி என்னை விட்டு மறையாதா, இந்த பலவீனம் என்னை விட்டு மறையாதா என்று சில குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சுகம் தர வேண்டும். அவங்களுடைய அக்கிரமம், அவனுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய தழும்புகளை தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமானு தந்தாங்க. அதிகாலவில் உங்களுடைய பாதவில்லை கண்விழிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். சில குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில உமக்கு பிரியம் இல்லாமல் என்ன என்ன பாவம் இருக்கோ, தொடர்ந்து எந்தெந்த பாவம் செய்து கொண்டிருக்காங்களோ எல்லா பாவத்திலாம் மன்னித்து இரவு நேரத்திலே எங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை நிரப்ப வேண்டும். எந்த குடும்பத்திலே தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், உபத்திரத்து மத்தியிலே வேதனையோடு கஷ்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை என் தேவன் மீட்டு எடுக்க வேண்டும். அவனோட வாழ்க்கையில சகல காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்க வேண்டும். விசேஷமாக உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இரவு நேரத்தில் அர்ப்பணிச்சாங்க, அந்த குடும்பத்திலே பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைய எந்தெந்த காரியத்திலே பாவத்துல ஈடுபட்டு இருந்தாங்களோ, பாவம் செஞ்சாங்களோ, எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்துள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தர வேண்டும். இன்று முதல் நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தருகிறது மாத்திரம் அல்லாமல், கிருபை தருகிறது மாத்திரம் அல்லாமல், உமக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்க வேண்டும். விசேஷமாக அந்த வாசல் இயேசு கிறிஸ்து நாமத்தினால திறக்கப்படட்டும். சத்தியத்துக்குள்ளே அப்பா எங்களை நடத்துங்க ராஜா. சகல சத்தியத்துக்குள்ளேயும் போதிக்கிற ஆவியானவர் உங்க பிள்ளையரோட கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துங்க. எங்க வாழ்க்கையிலே உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் என்ன என்ன பாவம் பண்ணமோ எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவன் எங்களுக்கு
ஜீவனை தந்திருக்கீங்க அப்பா, நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த நாளில் திட்டமாக எங்களோட பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். செல்போன் பாவத்தில் எத்தனையோ குடும்பத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாக மீட்டு எடுக்க வேண்டும். நாங்கள் உமக்கு அடிமையாக இருக்கணும், பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, செல்போனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்ப்பா. எங்களுக்கு பாவம் வேண்டாம்ப்பா, நாங்கள் மனம் திரும்பி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட் டியூட்டியில் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, விசேஷமாக டாக்டர் நர்ஸு நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் நிறைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா வேறு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, சில குடும்பத்தில் வாட்ச்மேன் செக்யூரிட்டி மில்லில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்காங்க, நைட் ஷிஃப்டில் வேறு நாட்டில் வேலை பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்டில் ஐடி ஃபீல்டில் அப்பா வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்காங்க. எந்த குடும்பத்திலையுமே பாவம் செய்யக்கூடாது. என் தேவன் மனமிறங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான கிருபை தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு சகல காலத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, இரவு நேரத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சில குடும்பத்தில் வேலையில் இருக்கிறாங்க, பாதுகாப்பு கம்மியாக இருக்குது, சில குடும்பத்தில் தவறான பழக்க வழக்கத்தில், சில குடும்பத்தில் செல்போன் அடிமையில், சில குடும்பத்தில் மதுபான அடிமையில, அப்போ ராத்திரி நேரத்தில் பல பாவ அடிமையில் சில குடும்பத்தில் சிக்கிக்கொண்டு போராடுறாங்க. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் திட்டமாக பேசுகிறீங்க. அவனுடைய வாழ்க்கையில் உணர்வுள்ள ஆவியை தங்கராஜா, மனம் திரும்பி வாழ வேண்டும், உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான ஜனமாக நாங்கள் முதலாவது மாற வேண்டும், கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும், கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்களோ உங்க கிருபையினால நிரப்பி சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிக்க வேண்டும். சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறீங்க, என் வாழ்க்கையில பாவம் தொடருது, நான் என்ன செய்யன்னு சொல்லி இப்படியே யோசிக்கிறீங்க. துகபெஹாசுனி மரக்கந்தரோபலா, உன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து நீங்கள் இரக்கங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்லாமல் உங்களை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு சகல விதமான ஆசுரங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். அர்ப்பணிங்கள், தேவன் தம்முடைய கிருபையால் நிரப்பி உங்களை ஆசுரிக்கிறார். லிதுனிம ஷபலஹாதுனி மரகரது, சில குடும்பத்துக்குள்ள அப்பா கற்பத்தின் எனக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசுரிங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன பாவம் இருக்கோ அந்த பாவத்திலிருந்து வெளியில் வர கிருபை செய்யுங்க ராஜா. கற்பத்தில் நீ ஆசுரிங்க, மாசமாக இருக்காங்க, சரீரத்தில் பலவீனம் இருக்கு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாமே இருக்குப்பா. ஆனாலும் என் தேவன் மனம் இறங்கி அப்பா விசேஷமாக தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. டெலிவரிக்கு புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இருக்க வேண்டும், தாயும் பிள்ளையுமா மீட்டு எடுக்க வேண்டும். பரம வைத்தியர் நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. நீங்கள் வந்துட்டீங்கனாலே எங்களுக்கு பயம் வராது, கர்த்தர் கூட இருக்க வேண்டும். டெலிவரி ஆகி சில குடும்பத்தில் அப்போ ஆப்ரேஷன் ஆகிட்டு சில குடும்பத்தில் இன்பெட்டியில் பிள்ளைகள் இருக்குது, கர்த்தர் பூரண சுகம் தந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். விசேஷமாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும், ஜீவனை தர வேண்டும், தீர்க்காயுசு தர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. காணாவூர் கல்யாணத்தில் எப்படி திருமணம், சகல காரியத்திலையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அதே போல் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. மகளே மகனே நீ பயப்படாதே, கர்த்தர் இந்த காரியத்தை தொடங்கி வைக்கிறார். தூனி மகா துனிமேசு புஷிபல்லகார துரபலம், தகப்பனே பணம் இல்லாமல் இருக்குப்பா, தேவைகள் அதிகம், கண்ணீரோ நிற்கிறாங்க, என் தேவன் மனம் இறங்க வேண்டும். நீ பயப்படாதே, கர்த்தர் கூட இருந்து திருமணத்தை நடத்தி தருவார். தகப்பனே யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை ஆவியான பொருட்படுத்துங்க. சில குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே பல உபத்திரங்கள், வயசு அதிகமாயிட்டு போகுது, வீட்டுக்குள்ளே நிம்மதியில்லப்பா, பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க, சில குடும்பத்தில் பாவ அடிமையில் இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் கண்கள் நிச்சயில் சிக்கி கொண்டாங்க, சில குடும்பத்துக்குள்ள மதுபான அடிமையில் இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே விபச்சாரத்தை சிக்கி கொண்டாங்க, எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே வயசு கடந்து போய் கொண்டிருக்கு,
दुहाबहास दुशे भी हाउला हाथ दुनिया रखा दुरा बला लाबा 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 रब शबा लाबा 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 होरा दुनिया रखा बुद्धि बेके दुना रीबा खा बुद्धि बेके दुरु शेके दुनिया रखा बुद्धि बेके दुना लीबा लाबा लाबा रब शबा लाबा 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 हाथ दुनिया रखा रब दुना रीबा खा बुद्धि बेके दुनिया रखा बुद्धि बेके दुना री माला खरा खरा माला खरा दुना मरा खर दुरा बला लाबा ला शाला बाबा खा बुद्धि बेके दुनिया रखा दुरा बला ये ला तड़े गला ला मारी रखे आनालुम उपवास तोड़ने जबिंगे दुशे के दुनी खरा खरा दुरा बला சில பாவங்கள் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறது. அதன் மூலமா தடைகள் துகேசே ஹோ ஷலஹௌ ரெஹபெல ஹஸதுனி மரக்கர துரபல லபா கபதுவே கேதுனி மரக்கர பது நமலஹரது. தேவனுடைய சமூகத்துல அக்கிரமம் எட்டியது, அதன் மூலமா உள்ள தடைகள் என் வாழ்க்கையில என்ன தடை என்று மகளே மகனே நீ யோசிக்கிறாய் அல்லவா? லிஷலபல ஹது ஹெபி ஹோலஹரது ரஹது ஹெபி சிபு ஷபதுனி மரக்க துரபல. உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு, கர்த்தர் வாசல் திறந்துருவார். திருமணம் முடிந்தது, நான் சமாதானமா இல்லையே, என் வாழ்க்கையில கண்ணீர் இருக்கிறது, என் வாழ்க்கையில உபத்திரம் இருக்கிறது, எனக்கு பரிபூரமான ஒரு சந்தோஷம் கிடைக்காதா? நான் இயேசு கிறிஸ்து ராஜனிடத்துல வந்து விட்டேனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் என்ன தடை என்று நினைக்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையுள்ள எல்லா காரியத்திலும் சீர்பொருந்து. கர்த்தர் உன்னுடைய எல்லா பாவத்திலும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்பி வாழும் போது கர்த்தர் உன் குடும்பத்தை எல்லா காரியத்திலும் மறுபடியும் இணைத்து வைப்பார். தூனி ஹௌஷ தினி மஹா பஹூபா லஹார துரபலா ரிபலபலபர பிஷேப தினி மஹௌபிஹா தினி மரக்கபுது வெக்கேதுனா ரிபலபலப ஷேஹ் துஹபஹாலஹ துனி மரக்கபுது வெக்கேதுனா ரஹதுனமா செபு ஷேபே தீஹா பலஹார தூரி கரா கர துரபலா. தகப்பனே, எங்களை தாழ்த்திறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எத்தனையோ குடும்பத்துல மதுவான அடிமை, போதை காரியங்கள், விபச்சார அடிமை, சில குடும்பத்துல விக்கிரக வழிபாடு, சில குடும்பத்துல மாந்திரிய பிள்ளி சுனம் ஏவல்ல, எந்தெந்த கிரியையில பாதிக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு ஜெபிக்கிறாளோ அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்ய எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துனால எல்லா கிரியும் சுட்டறிப்படுது ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். லீ தினிமே சே போஹோபஹாஷா லபால ஹொரது ரகதனிமே ஹா துனிமே சே மா கரா கரா துரபலா ரீபால ஹலஹா துனி கரா கரமர கர துரபலா லா கலா கர துனி செகேதுனி கரபர கர துரபலா தூஹெபி ஹாசி துலபல ஹரது ரீபால ஹதுனி மே சே மா சே மா கந்தர கர துரபல. தகப்பனே பொறுப்படுத்துங்க, அந்த குடும்பத்துல அக்கிரம பாவத்துல மன்னிங்கப்பா. மனம் திரும்பி வாழ கத்தர் கிருபை செய்யுங்க. பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழ கத்தர் உதவி செய்யுங்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி பல உபத்திரங்கள், கண்ணீர் வாழ்க்கை. என் குடும்பம் மறுபடியும் ஒரு மாற்றம் இருக்குமா என்று நினைக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் குடும்பத்துல எல்லா உபத்திரத்திலும் மாற்றி தருவார். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கும் போது உன் குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரமெல்லாம் மாறும். தூனி ஹாஸ் தினேஸ் புஷேபி ஹவுலஹா துரபலா. எங்க வீடு முழுவதும் இயேசுஸ் ரத்தங்களை விட்டு உருவினப்பட்டதோடு தேவ தூதர் உலாவிக்கணும் ராஜா. சகல குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. இரவு நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், கெட்ட சொப்பன, விபச்சார ஆவிகள், மறித்த ஆவிகள், சில குடும்பத்துல வலு சொற்பத்தை பார்க்கறேன், சில குடும்பத்துல விக்கிரத்தை பார்க்கறேங்க, சில குடும்பத்துல அப்பா பல அசுத்தமான கருத்தை பார்க்கறேங்க. அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசுனால எல்லா கிரியெல்லாம் சுட்டறிப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிப்படும் ராஜா. துஹபஹாசே து கலபல கர துரபல. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சிந்தனைக்குள்ள போராடின எல்லா சர்ப்பத்தின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிர்மலமாக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிர்மலமாக்கப்படும். து லஹல மஹாஸ்தே து கபரோ கர துரிபர கர துரபல லபர ஷபரஹ துரிப கர துரபல. சகல குடும்பத்தையும் ஆவியான பொறுப்படுதுங்க அப்பா. அதிகாலவில்லை உங்களுடைய பாதவில கண்வழிக்க கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல பணம் தேவை இருக்கு, கடன் பிரச்சனை. சில குடும்பத்துல லட்சக்கணக்கா இருக்கு, கோடி கணக்குல இருக்கு. சில குடும்பத்துல நகை வாங்கின திருப்பி கொடுக்க முடியல, பணம் வாங்கின திருப்பி கொடுக்க முடியல. சில குடும்பத்துக்குள்ள வீட்டு லோன் கட்டணும், சில குடும்பத்துல குழு லோன், சில குடும்பத்துல வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, சில குடும்பத்துல வண்டி டியூ கட்டணும், சில குடும்பத்துல அப்பா மேல் படிப்புக்காக போயிருக்காங்க, பல லட்சங்கள் தேவைப்படுது. சில குடும்பத்துல நாளைக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்கு, நான் யார்கிட்ட போய் நிற்கேன்னு சொல்லி, மனுஷன்கிட்ட போய் நான் நிற்கணுமான்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா. அப்பா எங்களை அதிசயமா நீங்க வழி நடத்த வேண்டும். என் தேவன் மனமிறங்க வேண்டும். அந்த குடும்பத்துல உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து மனமிறங்கி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பத்துல தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க. சில குடும்பத்துல தங்களை ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்துல சொத்து பிரச்சனை, பணம் பிரச்சனை, சில குடும்பத்துல அப்பா நகை பிரச்சனை, எத்தனையோ காரியத்துல ஏமாந்துட்டாங்க.
என் தேவன் மனம் இறங்கி அந்த குடும்பத்துல உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் பார்க்க வேண்டும். எல்லா உபத்திரத்திலாம் மாற்றிட்டாங்க. அதிகாலவில் உங்களுடைய பாதவிலே கண் வெளிக்க கிருபை செய்யுங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலிமா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலோ அந்த சந்ததி பழுகி பெருக வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமாக நிறுத்தாங்க. கர்த்தர் கூட இருக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்து அந்த வம்சம் அப்பா கிறிஸ்துவுக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்நாள் முழுதும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லா விதமான வாக்கு தத்தங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவியில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருக்க வேண்டும். உங்க பாதவியில் எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துங்க. எந்த குடும்பத்துல இணைந்து ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆவியானவர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரே நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமை லாமும் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவன பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்து சம்பூரமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசிரியப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜபம் பண்ணுங்க. தேவையில்லை அப்படின்னா செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. அதிகளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி என்று டைப் செய்து பாருங்கள். எங்களிடத்தில் பைபிள் சாட் இருக்கு. வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் அனுப்பி வைப்போம். 9363-06-41-81 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் வாட்ஸ்அப்லேயே PDFல இருக்கு பைபிள் சாட் அனுப்பி வைப்போம். பக்கத்தில் இருக்க கடையில் போய் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள் ஃபுல்லாக வாசித்து முடிய பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கதோடு வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். இரவு நேரத்திலே தேவையில்லாமல் எந்த காரியத்தை யோசிக்கக்கூடாது. படுத்துங்க. கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.